சீம்பால் எவ்வளவு குடிக்குதோ அந்த அளவுக்கு அந்த கன்றுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு கிடைக்கும். கலப்பின பசுக்கள் தான் அதிகமா இருக்கும். 6 லிட்டர் கறக்கிற மாடு வந்து ஒரு 10 லிட்டர் கறக்க வைக்க முடியுமா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு எல்லாமே. முதல் தடவை அது பருவத்துக்கு வரும்போது விட்டுட்டு அது வந்து ரெண்டாவது முறை வந்து நாம சினை ஊசி போடுறது சிறப்பா இருக்கும். ரொம்ப நல்லது, சிறப்பா இருக்கும். பாதத்துக்கு ஒரு முறையாவது நாம அதுக்கு வந்து குடல் புல்லு நீக்கம் செய்ய வேணும். வயிறு வந்து ஒரு ட்ரம் ஷேப் வரணும், அதுதான் வந்து சரியான அளவுன்ற மாதிரி. ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் 1/2 கிலோ பீர்பூசா, 1/2 கிலோ கலங்கு திப்பி. இப்ப நம்ம ரேஷன்ல கிடைக்கிற அரிசியோ இல்ல கம்பு ராகி. ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காபி. இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்த்தா நம்ம வந்து ஒரு மாடு வளர்ப்பு பத்தி தான் பார்க்க போறீங்க. நீங்க வந்து நிறைய மாடு வளர்ப்பு பாத்துருப்பீங்க, நம்மளோட சேனல்ல நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆனா வந்து ஒரு கால்நடை மருத்துவர் வந்து பேசி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலா அவர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாடு வந்து கன்று போட்டுறதுலேருந்து அது வந்து வளர்ந்து ஒரு அடுத்த கன்று போடுற வரைக்குமே வந்து எப்படி இருக்கணும், அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வந்து நம்ம தடுப்பூசிகளெல்லாம் போடணும், மாடோட தீவன முறைகள் என்னென்ன அப்படின்ற விஷயத்த பத்தி எல்லாம் பேச போறாரு. அவர் வந்து ஒரு ரொம்ப 1990s வந்து அவர் வந்து கால்நடை மருத்துவராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் இருக்குது. எப்படி இந்த மாடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து மாடுக்கு வந்து இந்தந்த மாதிரியெல்லாம் டைமில் வந்து கரெக்டாக வந்து தீவனங்கள் போடணும், இந்தந்த மாதிரி வேக்சினேஷன் பண்ணணும், அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து மாடு வந்து இவ்வளோதான் பால் கறக்குது, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உள்ள நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. கம்ப்ளீட்டா எல்லாருமே வீடியோவை பாருங்க. சார், உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நாளா அந்த டாக்டர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பத்தி நீங்க? தம்பி, நான் 1990s ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி, நான் வந்து டாக்டர் திருப்பதி, திருப்பத்தூர். நான் வந்து 22 ஆண்டுகள் அரசு வேலையில் இருந்தேன். அதுக்கு பின்னாடி வேலை என்னுடைய சொந்த வியாபாரம் எல்லாம் இருந்ததுனால நான் வந்து விருப்பு ஓய்வு பெற்று இருந்தாலும் இன்றமும் நான் கால்நடை மருத்துவ பணியை செஞ்சிட்டு இருக்கேன். சரி, இப்போ அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு மாடு வளர்ப்புனா எப்படி இருக்கும், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் நாங்கள், விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு டாக்டராக வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம போகிற வரைக்கும் எப்படி இருக்கணும், அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட இதுலேருந்து. சரி, இப்போ நம்ம திருப்பத்தூர் பகுதியை பொறுத்த வரையும் கருப்பு வெள்ளை கலந்து இருக்கிற எச்எப் தான் வந்து நிறைய இருக்கும். இப்போ செகில் கலர் இருக்கிறது ஜெர்சி கிராஸ். இதனோட எண்ணிக்கை ஒரு சில கிராமத்துல வந்து இருக்கும், மீதி வந்து பொதுவாக நம்ம பகுதியில் வந்து ஹோல்சின் ஃபிரிஷ்ன்ற எச்எப் தான் அதிகமா இருக்கும். இல்லை, இந்த செகில் கலர் இருக்கிற வந்து ஜெர்சி வந்து குறைவான எண்ணிக்கை தான் இருக்கும். பியூர் பிரீட் ஆனால் எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிறது எதையுமே நம்ம பியூர் பிரீடுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. கலப்பினம் தான், கலப்பின தன்மை வேறுபடும். மற்றபடி இங்க இருக்கிறது எல்லாம் கலப்பினம் தான் சொல்லணும், பியூர் பிரீடுன்னு சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போ வந்து கிடாரி கன்று, இன்னொன்னு காளை கன்று. ஓகே சார். நம்ம திருப்பத்தூர் பகுதியில் வந்து கலப்பின பசுக்கள் தான் அதிகமா இருக்கும். ஓகே. ஒரு சில பகுதியில் மட்டும் இந்த நாட்டு பசு வளர்ப்பாங்க. ஒரு கலப்பின கன்று கிடாரி கன்று ஈன்றது அப்படின்னாக்க, முதல்ல வந்து அதுக்கு வந்து சீம்பால், இப்போ வந்து கொலஸ்ட்ரம் மில்க்னு சொல்லுவாங்க, இல்லை சீம்பால்னு சொல்லுவாங்க. சீம்பால் வந்து அது தேவைக்கு அளவுக்கு தேவை அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அட்லிபியூட்டம் அமௌண்ட்டு. ஐயனா சீம்பால் எவ்வளோ குடிக்குதோ அந்த அளவுக்கு அந்த கன்றுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு கிடைக்கும். அதனால சீம்பால் வந்து அது குடிக்கிற அளவுக்கு கொடுக்கலாம். இதுல வந்து நிறைய குடிச்சா 1-2 ரொம்ப ரேரா தான் வந்து அது வந்து பேதி ஆகும். அது வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதனால சீம்பால் நம்ம வந்து அதிகமாக கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா சீம்பாலோ இல்ல பாலோ வந்து 1/10 ஆஃப் த பாடி வெயிட். அந்த கன்று என்ன எடை இருக்கோ அந்த எடைக்கு அந்த எடையில வந்து 1/10 நாம கொடுக்கலான்ற மாதிரி. நம்ம பகுதியில் பார்த்தா சராசரி வந்து ஒரு கன்று வந்து 25 கிலோ வெயிட் இருக்கும். அப்படின்னா 1/10 ஆஃப் த பாடி வெயிட் அப்படின்னா 2.5 லிட்டர் பால் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. அந்த கன்றுக்கு 2.5 லிட்டர் பால் கொடுக்கலாம். அந்த 2.5 லிட்டர் வந்து
காலையில 1.5 லிட்டரும் மாலை வந்து 1.5 லிட்டர் நம்ம பிரித்து கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்து வந்து அதிகபட்சம் நம்ம 3 மாதம் வரையும் இந்த பால் வந்து அதுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கலாம். இந்த வெயிட் கூட கூட அதுக்கு தகுந்த மாதிரி பால் அளவும் அதுக்கு வந்து கூடணும். 3 மாதத்துக்கு பின்னாடி தான் அதுக்கு வந்து அடர்த்தி உணவோ நம்ம பசுந்தி உணவோ கொடுக்கணுன்ற மாதிரி அது மாதிரி கொடுத்து வளர்த்துட்டு வரோம். அது நம்ம வந்து 3 மாதத்துக்கு முன்னால, இப்போ 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே வந்து கிராமத்தில் வந்து சில பேர் வந்து அதுக்கு அடர்த்தி உணவு இல்லை பசுந்தி உணவு அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கொடுத்துட்டு வாந்தி எடுக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற பை இறைப்பை வந்து சரியான முறை வளராதனால ஆரம்பத்துலேருந்து வாந்தின்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து அதுக்கு கொடுக்குற அடர்த்தி உணவாக இருக்கட்டும் இல்லை பசுந்தி உணவாக இருக்கட்டும் உலர்த்தி உணவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் 3 மாதத்துக்கு பின்பு கொடுக்கறது தான் சாலை சிறந்தது. தாது உப்புகள், இது வந்து தாது உப்பு கொடுக்கறது நல்லது. மார்க்கெட்ல வந்துட்டு நிறைய தாது உப்புகள் இருக்கு. அதையும் வந்துட்டு இந்த அக்ரிமின் போர்ட்டு பெஸ்ட் மீன் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு வந்து தாது உப்புகள் கிடைக்கும். அந்த தாது உப்பை வாங்கி ரெண்டு வேலையும் தொட்டியில் போட்டு கலக்கி வைக்கணும். இந்த மாதிரி நல்ல முறையில் வந்து நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னாக்க நமக்கு வந்து 15 மாதத்துலேருந்து 24 மாதத்துக்குள்ளவே நமக்கு வந்து சினைக்கு வந்துடும். முத தடவை அது பருவத்துக்கு வரும்போது விட்டுட்டு அது வந்து ரெண்டாவது முறை வந்து நாம் சினை ஊசி போடுறது சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்லது, அது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பருவத்துக்கு வர்ற மாடு வந்து பருவத்துக்கு வந்தால் அது வந்து 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு உள்ள அதுக்கு வந்து நம்ம சினை ஊசி போடணும். எந்த காரணத்துக்கு கொண்டும் காலைக்கு விடுற இது வந்து இப்போ வந்து நம்ம பகுதியில் அது குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் சில பகுதியில் வந்து இன்னமும் காலைக்கு விடுறாங்க. அது மாதிரி காலைக்கெல்லாம் விடும்போது நோயெல்லாம் நிறைய தொத்திட்டு கருவப்பயிரெல்லாம் வந்து கெட்டு போயிடுது. அதனால வந்து நம்ம வந்து சென ஊசி போடுறது தான் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு குடற்புழு நீக்கும். கிடாரி கன்றுலேருந்து நம்ம வளர்ந்து அதில் வந்து குடற்புழு நீக்கும். முதல் 6 மாதத்துக்கு நாம் வந்து மாதம் மாதம் அதுக்கு வந்து குடற்புழு நீக்கம் செய்கிறது நல்லது சிறந்தது. அதுக்கு பின்னாடி 2 மாதத்துக்கு ஒரு முறைய நம்ம கண்டு நம்ம பருவத்துக்கு வர வரையும் 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அதுக்கு வந்து குடற்புழு நீக்கம் செய்ய வேணும். அதே மாதிரி இதுக்கு வந்து தீவனங்கள் வந்து இப்போ வந்து ஆரம்பத்திலே வந்து அது சாப்பிட்ற அளவு ஒரு கிடாரி கன்று சாப்பிட்ற அளவுன்றது வந்து வயிறு வந்து ஒரு ட்ரம் ஷேப் வர்ற அளவுக்கு இப்போ வந்து அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அது அளவு வந்து கூட்டிக்கும். நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அளவு வந்து நம்ம கூட்டி கொடுக்கணும். வயிறு வந்து ஒரு ட்ரம் ஷேப் வரணும், அதுதான் வந்து சரியான அளவுன்ற மாதிரி. அது ஆரம்பத்தில் இருந்தே அதுக்கு வந்து அதாவது 3 மாதத்துக்கு பின்பு அதுக்கு கொடுக்கறது வந்து இந்த கலப்பு தீவனம் உலர் தீவனம் அதாவது பசுந்தீவனம் இது எல்லாம் ஒரு கலந்த கலவையாக கொடுத்தாக்க அதனோட வளர்ச்சி சீராக இருக்கும். பசுந்தீவனம் வந்து பொதுவாக நம்ம பகுதியில் வந்து அந்த 4, 5 எல்லாம் இருக்கு. அது சூப்பர் நியப்பேர்னு இருக்கு. அதே வந்து சோளத்தை வந்து விதைச்சு அதை வந்து கொடுப்பாங்க. மக்காச்சோளத்தையும் பயிரை வந்து விளைவிச்சு கொடுப்பாங்கன்ற மாதிரி. குறிப்பாக இந்த சோள பயிரை நாம் கொடுக்கும்போது அது வந்து பொட ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதை வந்து மெச்சூரிங் ஸ்டேஜ் அந்த கதிர் முத்து ஃபஸ்ட்டு வருத அந்த ஸ்டேஜில் அதை வந்து கொடுக்கணுன்ற மாதிரி. இளம் பயிரில் கொடுத்தாக்க கிராமத்தில் சொல்லுவாங்க சொக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதில் வந்து ஒரு சில இளம் பயிரில் வந்து அது விஷத்தன்மையாக இருக்கும். அதை சாப்பிடும்போது கால்நடைகளுக்கு வந்து அது ஒரு விஷமாக மாறி உயிரிழப்பே நேரிடும். அதே மாதிரி சூப்பர் நெய்ப்பீர், இப்போ சமீபத்துலேருந்து சூப்பர் நெய்ப்பீர்லாம் நம்ம ஏரியாவில் நிறைய பயிர் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதையும் கொடுத்துட்ருக்காங்க. மக்காச்சோளம், மக்காச்சோளத்தையும் பயிர் பண்ணி அதையும் வந்து அந்த கதிர் வர்ற ஸ்டேஜில் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் ஒரு சிறந்த தீவனமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சில பகுதியில் வந்து சூவா புல்லு தீவனத்துக்கு கொடுப்பாங்க. சூவா புல்லுத்தையும் வந்து நாம் கொடுக்கலாம். இப்போ வந்து 4, 5 இந்த சோப்பு நெய்ப்பீர் எல்லாமே வந்து ஒரு 45 நாள் இருக்கும்போது அதை வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்கறது நல்லா இருக்கும். ரொம்ப முத்திட்டு பின்னாலும் கொடுத்தோம்னாக்க அதில் ஜீர்ணத்தன்மை மாறுறது மட்டும் இல்லாத ஒரு சில சத்து வந்து அதுலேருந்து போயிடும். அதனால ஒரு 45 நாள் பயிரில் வந்து கட் பண்ணி கொடுத்தாக்க நம்ம அதனோட பயன் வந்து சிறந்ததாக இருக்கும். அடுத்து வந்து வக்கப்புல்லு கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு இதுங்களுக்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸு, இப்போ வந்து ஒரு கிடாரிக்கு வந்து மெயின்டெனன்ஸ்ன்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு வந்து 1 கிலோ அடர்த்தி வேணும், 1 கிலோ அடர்த்தி வேணும், 1-20 கிலோ பசுந்தி வேணும், 2-3 கிலோ நம்ம வக்கப்புல்லு அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா நல்ல ஒரு தரமான இதுக்கு. ஆனால் இப்போ வந்து அளவே சொல்லக்கூடாது,
பால் கறக்கிற மாட்டுக்கு தான் நம்ம அளவு சொல்லணும். இதுக்கு வந்து அளவு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சின்னது அஞ்சு மாசம் குட்டி இருக்கும், எட்டு மாசம் குட்டி இருக்கும், 12 மாசம் குட்டி இருக்கும். அதனால நல்ல ஒரு அடர்த்தி உணவு கொடுத்து இதை வந்துட்டு நம்ம வந்து குட்டி போடுற ஸ்டேஜ் வரையும் இது பண்ணோம். ஒரு மாடு வந்து குட்டி போடுறது நம்ம கிராமத்துலன்னா 10 மாசம்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. 272 நாள்லேருந்து 292 நாளில் வந்து குட்டி போடும். அந்த மாதிரி குட்டி போடுறது 280 நாள் ஆவரேஜ் 280 நாள், ஒரு 5 நாள் முன்ன 5 நாள் பின்ன. ஆனால் 272 நாள்னாவே இருந்து நார்மலாகவே அது குட்டி போட ஆரம்பிக்கும், அதிகபட்சம் 292 நாள் வரையும் இருக்கும்ன்ற மாதிரி ஆச்சு. இது வந்து இப்போ குட்டி இப்போ வந்து ஒரு குட்டி போட்டது, இது திருப்பி சேனையாயது ஒரு குட்டி போடுறது, அதே மாதிரி இது குட்டி போட்டதுனால நாம் வந்துட்டு இந்த குழம்புக்கு இல்லாத செய்யாத பார்த்துக்கணும். இது வந்து இந்த தொப்புள் குட்டியோட தொப்புள் இருக்க அதில் வந்து என்ன பண்ணோம், ஒரு 2 இன்ச்சு விட்டு ஒரு 1.5 இன்ச்சு விட்டு அது கீழே நூலில் கட்டிட்டு அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்ல தரும்ப டிச்சர் வச்சோம்னாக்க நேவல் ஹில் அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு பிரச்சனை வந்து தவிர்த்திடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த உடம்பெல்லாம் நம்ம சுத்தமாக துடைச்சிட்டு இந்த மாடு வந்து நக்க விடலாம். அந்த நக்கு சரியாக நக்கல்னாக்க இந்த கோதுமை தவிடு இல்லை அரிசி தவிடு மேலே தடவி தூவி விட்டோம்னா அந்த தீவனத்தை நக்கும்போது அது கொனகிட்டையும் நக்கிற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக அதெல்லாம் டிப்ஸாக இருக்கும் அவங்களுக்கு, ஒரு டிப்ஸாக இருக்கும். சார், எல்லாரும் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன, இப்போ சீம மாடுகள் இருக்குன்னா ஒரு 6 லிட்டர் கறக்கிற மாடை வந்து ஒரு 10 லிட்டர் கறக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எல்லாமே, அதுக்கான ஃபீட் சிஸ்டம் இருக்கா இல்லை அது உண்மையா, அது மாதிரி பண்ணலாமா? இப்போ பொதுவாக தீவனங்கள் வந்து கிராமப்புறத்தில் ஒரு கலப்பின பசு இந்த பசுக்கள்லாம் வந்து ஒரு 5 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு சாதாரணமாக வந்து அவங்க புல்லு போடுவாங்க, பசுந்தி உணவு போடுவாங்க, உலர்த்தி உணவு போடுவாங்க, அவங்க வீட்டில் கிடக்கிற அடர்த்தி உணவு ஏதாவது ஒரு ரேஞ்ச் இவ்வளோ அவ்வளோன்னு கிடையாது, 1 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ அது மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இது ஒரு 5 லிட்டர் பால் கறக்கிற வரையும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெஷரிங் கிடையாது. 5 லிட்டருக்கு மேலே வந்து நம்ம கொடுக்குற இதுக்கு வந்து சாதாரணமாக அப்போ வந்து நம்ம கணக்கு போடும்போது 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம் அடர்த்தி உணவு நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் 400 கிராம் அடர்த்தி ஒன்று கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10 லிட்டர் பறக்கிற மாடுக்கு வந்து நம்ம வந்து 4 கிலோ அடர்த்தி ஒன்று கொடுக்கணும். அந்த அடர்த்தி வனத்தை வந்து காலையில 2 கிலோ மாலை 2 கிலோன்னு கொடுக்கணும். இதுக்கு வந்து பசுந்தி உணவு 20-25 கிலோ பசுந்தி உணவு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. இதுக்கே வந்து உலர்த்தி உணம் அதாவது வக்க பில்லாம் சொல்றோமே அந்த பில்லு வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ வக்க பில்லு கொடுக்கணும். இது வந்து கொடுத்தோம்னாவே சரியா போகும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டைட்டா கொடுக்கும் போது இப்போ ஒரு 6 லிட்டர் கொடுக்குறாங்க, அவங்க வந்து நல்ல ஒரு பிரீடா இருக்கும், அதுக்கு தேவையான அளவுக்கு தீனி வச்சிருக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டியா வச்சோம்னாக்க ஸோ கண்டிப்பாக வந்து பால் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இது வந்து எல்லாமே ஒரு தோராயமான கணக்கு, இருந்தாலும் அதனோட வயிறு வந்து நமக்கு ஒரு ட்ரம் ஷேப் வர்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த தீவனத்தை அளவு பார்த்து கொடுக்கறது சாலச்சிறந்தது. ஓகே சார். சார், இப்போ ஃபுட் ப்ராசஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, பட் இருந்தாலுமே வந்து இந்த பீர் பூசா, அந்த பீலட்ஸ், அப்புறம் அந்த பூசா இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அந்த மிக்சிங் ரேஷியோ எப்படி இருக்கணும், இது இதுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், சம்டைம்ஸ் வந்து இந்த கிழங்கு மாவெல்லாம் நிறைய விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ பொதுவாக நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த மாவட்டங்கள் எல்லாம் அதிகபட்சமாக ஸ்பென்கிரைன் சொல்லுவாங்க, அதாவது பீர் பூசா, பீர் கம்பெனியில் வர்ற ரெசிடியூ அதோட வேஸ்ட் வந்து கால்நடைகளுக்கு ஒரு சிறந்த தீவனமாக பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் கடந்த 20-22 ஆண்டுகளாக நம்ம ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் முதல்ல இருந்தது, அதுக்கு பின்னால் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் இது இருக்கின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பென்மால்ட்டுன்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் பீர் தவுடுன்னு சொல்லுவாங்க, பீர் பூசான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒவ்வொரு வட்டார மொழிகளில் வந்து அவங்கவுங்க சொல்லிப்பாங்க. இதோடு வந்து சேகோ ஃபேக்ட்ரி மரவள்ளி கிழங்குகளை வந்து எடுத்து அதை வந்து அரைச்சி அதில் வந்து வர ஸ்டார்ச் எடுத்து நம்ம வந்து ஜவ்வரிசி அது மாதிரிலாம் செய்வாங்க. அதனுடைய வேஸ்ட் வந்து இன்னும் நமக்கு வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதனுடைய சிறப்பு என்னென்னா இந்த பிரிவெரி வேஸ்ட்டும் ஸ்பென்கிரைனும் நம்ம டேப்பியோக்கோ வேஸ்ட்டு இந்த மரவள்ளி கிழங்கு திப்பியும் ரெண்டும் கலந்து கொடுக்கறது வந்து ஒரு சிறப்பான அம்சன்ற மாதிரி. இது ரெண்டுமே நமக்கு வந்து குறைஞ்ச விலையில் நமக்கு கிடைக்கிறதுனால இது ரெண்டும் நம்ம கலந்து கொடுக்கும்போது ஒரு சிறப்பான தீவனமாக அமையுது, நமக்கு வந்து செலவும் கம்மி ஆகுது. இது வந்து எப்படின்னாக்க இதுக்கு வந்து அளவு, இப்போ
ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் அரை கிலோ பீர்பூசா, அரை கிலோ கலங்கு திப்பி, இது ரெண்டையும் கலந்து கொடுத்து ஒரு கணக்கு போட்டு கொடுத்தோம்னா சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும். சார், இப்போ அந்த கலப்பு தீவனம் சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்க. அது கொடுக்கலாமா? அது வந்து எவ்வளவு ரேஷியோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி? முதல்ல நான் சொன்னேன், கலப்பு தீவனம் வந்து ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் 400 கிராம் 400 கிராம் கொடுக்கும். 400 கிராம்ல இருந்து 500 கிராம் இது வந்து கலப்பு தீவனத்தை கொடுக்கலாம். இப்போ ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு அப்படின்னு சொன்னது போல 4 கிலோ கலப்பு தீவனத்தை நம்ம கொடுக்கலாம். அது ரெண்டு வேலைக்கு பிரிச்சு காலையில 2 கிலோ சாயந்தரம் 2 கிலோ கொடுக்கலாம். சார், இப்போ அந்த சினையா இருக்கிற மாட்டுக்கு ஒரு ஃபீட் சிஸ்டம் சொல்றாங்க, அதே மாதிரி வந்து சினையாட்டி கண்ணு போட்ட பின்னாடி ஒரு ஃபீட் சிஸ்டம் இருக்காங்க, அது மாதிரி இருக்கா இல்ல அது உண்மை? இருக்கு, இருக்கு. ஆனா பொதுவாக எல்லாத்தையும் இதே தீவனத்தை தான் நம்ம கொடுக்கற பழக்கங்கள் வந்து இருக்கு. சென மாட்டுக்கு விட இப்ப வந்துட்டு கிடாரி கன்றுகளுக்கு தீவனம் வந்து அதிகமா கொடுக்க மாட்டாங்க. அது பாடி மெயின்டெனன்ஸ், அது உடல வந்து தகுதி மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்தா போதும். அதே மாதிரி இப்போ ஒரு சென மாட்டுக்கு வந்து அது அதனோட உடம்பையும் பாத்துக்கணும், குட்டியோட வளர்ச்சிக்கும் அது வந்து உதவியா இருக்கணும். அதனால கூடுதலான சக்தி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இப்போ வந்துட்டு அதே பால் கறக்கிற மாட்டுக்குனாக்க அது பாலும் கொடுக்கணும், அது உடல் நிலையும் அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் கூடுதலான சக்தி இருக்கிற மாதிரி தீவனம் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த அடர்த்தீவன கம்பெனிலே இப்போ இது வந்து கன்றுகளுக்கு கொடுக்கறதுக்கு தீவனம், அதே மாதிரி சென மாட்டுக்கு நம்ம கொடுக்கற தீவனம், பால் கறக்கிற மாட்டுக்கு கொடுக்கற தீவனம்னு சொல்லிட்டு, அதாவது புரதச்சத்து சில விகிதாச்சாரத்தை வச்சு அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகே சார். சரி, இப்போ இந்த ரேஷன் அரிசியில செய்யற அந்த கஞ்சியெல்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் பரவாயில்லையா? அது வந்து நல்ல விஷயமா? அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரேஷன் அரிசி எல்லாம் நம்ம கொடுக்கும்போது இது வந்து எந்த தானிய வகை இருந்தாலும் சரி, அசை போடுற ஜீவராசிகளுக்கு தானிய வகைகளை வந்து நம்ம கொடுக்கும்போது அதனோட ரத்தம் வந்து அமிலத்தன்மை ஆயிடும். ரத்தம் வந்து அமிலத்தன்மை. இப்போ நம்ம மனிதர்களுக்கு தானிய வகை சாப்பாடு, அதே வந்து கால்நடைகளுக்கு குறிப்பாக அசை போடுற ஜீவராசிகளுக்கு அது அதிகமாக கொடுத்தோம்னாக்க அது அமிலத்தன்மை ஆகி சில இடத்துல உயிரிழப்புகள் எல்லாமே நேரிடும். அதனால கலப்பு தீவனத்தில் தானியத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கலந்து கொடுக்கறது இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் தனியாக இப்போ நம்ம ரேஷனில் கிடைக்கிற அரிசியோ இல்லை கம்பு இல்லை ராகி இதை கூல் பண்ணியெல்லாம் நம்ம கிராமத்தில் சுற்று வட்டாரத்தில் சில நேரத்தில் கொடுத்து உயிரிழப்பே நேரிடும். அதனால வந்து இந்த ரேஷன் அரிசி இதெல்லாம் வந்து மாடுகளுக்கு வைக்காத இருக்கிறதா சிறப்பு. சிறப்பு. சரி சார், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில மாடுகளுக்கு வந்து சடனா பால் குறைஞ்சிடும். இப்ப 2 நாள்ல வந்து நல்லா கலந்துட்டு இருக்க மாடு வந்து ஒரு 2 நாள்ல திடீர்னு பால் குறைஞ்சி, அதோட காரணங்கள் எதுனா இருக்கா? தீவன முறைகள்ல மாற்றம் ஏற்படுது, குறிப்பாக அதாவது உடல்நிலை சரியில்லைனாக்க பால் குறையலாம். இல்ல தீவனத்தை வந்து சரியான முறையில அவங்க பராமரிக்கலாம், பால் குறைக்கலாம். இல்லைன்னா நோய் வந்து ஏதாவது இருந்து உடல்நிலை சரியில்லாத நோய்கள் நான் குறிப்பிட்டு ஒரு சில நோய் இருக்கும், அதுல வந்து டெம்பரேச்சர் இருக்கும், அதனால வந்து அதனோட உணவு சாப்பிட்ற அளவு குறையும், அதனோட சைமில்டேனியஸா அதனோட தொடர்ச்சியாக பால் அளவு குறையும். சரி சார், இப்போ பாலோட டிகிரி ஃபேட் லெவல்லாம் ஏற்றுறதுக்கான தீவனங்கள்லாம் இருக்கா? அது மாதிரி எதுனா விஷயங்கள்லாம் இருக்கா? இல்லை நீங்கள் சொன்ன தீவனங்களே நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் அப்படியே ஃபேட் லெவல்லாம் கரெக்டாக? இது வந்து நம்ம வந்து கொடுக்கும்போதே வந்துட்டு இந்த பேலன்ஸு டைட் இல்லை சரிவிகித உணவை நம்ம கொடுத்தோம்னாக்க கண்டிப்பாக பாட்டில் வந்து பாலில் வந்து ஃபேட் ஏசனப்பெல்லாம் வந்து நல்ல மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லாத நம்ம வந்து சரிவிகிதம் கொடுக்கல அப்படின்னாக்க இதுல வந்து ஃபேட் ஏசனப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து குறையறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம பகுதியில் வந்து திருப்பத்தூர் பகுதியில் வந்து ஓல்சியன் ஃப்ரிஷியன் எச்எப்னு சொல்லுவாங்க இல்லை ஓல்சியன் ஃப்ரிஷியன் சொல்லுவாங்க, அதனோட அளவு வந்து பால் அதிகமாக கொடுக்கும், ஆனால் அதில் ஃபேட் ஏசனப் வந்து கம்மியாக இருக்கும், பாலோட தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுல வந்து ஜெர்சின்னு சொல்லுவாங்க, ஜெர்சி கிராஸ் இது வந்து வளர்ப்பாங்க, இதுல வந்து பால் அளவு கொடுக்கற அளவு கம்மியாகும், ஃபேட் எசனப்பு அதிகமா இருக்கும். அந்த ஒரு பிரீடு கேரக்டர் அந்த இனத்தோட தன்மையை பொறுத்து மாறுபடும். இதே நாட்டு பசுல வந்து அதிகமான ஃபேட்டு அதிகமான எசனப்பு ரெண்டுமே கிடைக்கும். சார், இப்போ நீங்க ரெண்டு பிரீட் சொன்னீங்க, இப்போ நம்ம ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச வரையும் பியூர் பிரீடு இருக்கிற மாதிரியும் தெரியல, பட் ஆனால் அந்த எச்எஃப் ஜெர்சி அப்புறம் ரெட் சிந்தி அது மாதிரி அதுல எது சார் பெஸ்டா இருக்கும் அந்த கறவை மாடு வச்சு இருக்கிறவங்களுக்கு? இப்போ வந்து இது எல்லாத்தையும் பேலன்ஸ், அதாவது எதையும் மோசம் எல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு வந்து பால் அதிகமாக வேணும், பாலோட தரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ரொம்ப மோசம் இருக்கு. அந்த ஃபேட் எசனப் இது மொத்தத்தில் 4% இருக்குன்னா இந்த எச்எஃப்ல 4% இருக்கும், அப்படிதான் வித்தியாசப்படுமா தவிர ரொம்ப வித்தியாசம் எல்லாம் படாது. அதனால அவங்களோட
விருப்பத்துக்கு ஏற்ப ஹோல்சின் ஃப்ரீஷன் இல்லை எச்எப்னு சொல்கிறோமே அதையும் வளர்க்கலாம். இப்போ வந்து ஜெர்சி கிராஸ்ன்னு சொல்கிறோமே அதையும் வளர்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ ஃபுட் பேசணும்ல சார், இப்போ ஒரு சிலர் வந்து பால் வந்து சம்டைம்ஸ் வந்து உப்பாக இருக்குது, ஒரு சில பாலில் வந்து ஒரு சளிப்புத்தன்மை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கான காரணங்கள் எதுனா இருக்கா பால் உப்பாகிறதுக்கான காரணம்? அதாவது இப்போ வந்து சினைப்பருவம், இப்போ வந்து ஒரு மாடு கண்ணு போட்டுது, அது வந்து சினையாயிருக்கு, அதில் வந்து சினை வந்து ஒரு 6 மாதம் அந்த 5 மாதம் 6 மாதம் எல்லாம் இருக்கும்போது பால் வந்து கொஞ்சம் உப்புத்தன்மையாக இருக்கும். நம்ம எந்த காரணத்து கொண்டோம் 7 மாதம் இருக்கும்போது 210 நாள் அந்த சினைப்பருவம் ஆன உடனே நம்ம பால் நிப்பாடுறது சாலை. இப்போ வந்துட்டு 210 நாள், இப்போ வந்து பொதுவாக 210 நாள் ஆனோடனே 7 மாதம் ஆயிடுச்சு பால் நிறுத்துறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிப்பாட்டக்கூடாது. இப்போ 210 நாள் இருக்கும்போது இப்போ 2 வேளை பால் கறக்குறாங்கன்னா அதை 1 வேளை கறக்கணும். அந்த 1 வேளை கறந்துட்டு அதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக நம்ம தீனி வைக்கிற அளவையும் நம்ம குறைச்சிக்கணும். 2-3 நாள் கழிச்சு அந்த காலையில் கறக்கிற பாலை மட்டும் 4 லிட்டர் கறக்குது காலையில்னா அதை 2 லிட்டராக கறக்கணும், இன்னும் கொஞ்சம் தீனியை குறைச்சிக்கணும். இன்னும் 2 நாள் கழிச்சு அந்த 2 லிட்டரை 1 லிட்டராக கறக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தீனியை குறைச்சிக்கணும். இன்னும் 2 நாளுக்கு அந்த 1 லிட்டரை வந்து 1.5 லிட்டராக கறக்கணும், அது மாதிரி வந்து படிப்படியாக குறைக்க பால் கறக்கிற அளவையும் குறைச்சிக்கணும், படிப்படியாக நம்ம தீவனம் வைக்கிற அளவையும் நம்ம குறைச்சி பண்ணமுனாக்க அடுத்த கண்ணுக்கு அந்த மடியும் சரியான முறையில் தயாராகி நமக்கு பால் வரும், மடியும் வந்து கெடாது இருக்கும். சடனாக வந்து நம்ம இது வந்து பாலில் வந்து கறக்கிறத நிப்பாட்டிட்டு அதே நேரத்தில் வந்து தீனியும் அதிகமாக வச்சுட்டு வந்தோம்னா அந்த சுரக்கிற பால் அதில் தேங்கி அதுலேருந்து நமக்கு லீக் ஆகி மடி நோயாக மாறி அது நம்ம அடுத்த கண்ணுக்கோ இல்லை அப்போவே வந்து நமக்கு வந்து ஒரு காம்பியோ இல்லை சில 2 காம்பியோ சமயத்தில் 4 காம்பியோ நம்ம இழக்கிற மாதிரி நேரிடும். அதனால் வந்து பால் கறக்கிறதையும் படிப்படியாக குறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீனி வைக்கிற அளவையும் படிப்படியாக குறைச்சிட்டு இப்படி பராமரித்தா நல்லா இருக்கும். ஓ, இதனால தான் மடி நோய் வரதுக்கான முக்கியமான காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க? இது ஒரு காரணம் மட்டும் கிடையாது, இது ஒரு காரணம். பொது வந்துட்டு மடி நோய் வர்றதுக்கான காரணம் வந்து ஒரு குறிப்பா இப்ப வந்து மில்கிங் மில்க்மேன் இல்ல பால் கறக்கிறவங்க கை வந்து சுத்தமா வச்சிட்டு இருக்கோம். ரெண்டாவது மாடு இருக்கிற மாடு நம்ம கொட்டகை எல்லாம் வந்து அது வந்து கட்டு தெரியல கொட்டகைன்னு சொல்லுவாங்க, அது வந்து சுத்தமாக வச்சிட்டு இருக்கணும். மூன்றாவது காம்புல ஏதாவது புண்ணு காயங்கள் புண்ணுகள் இருந்தா அதுக்கு உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது சிறப்பு. ஸோ இதுதான் முக்கியமான சில காரணங்கள். இதெல்லாம் நம்ம சரியான முறையில் பராமரிச்சோம்னா மடி நோய் வர்ற தன்மை வந்து வாய்ப்புகள் வந்து குறையும். அதே மாதிரி இந்த மடி நோய் வந்த உடனே சரியான ட்ரீட்மெண்ட் வந்து உடனடியே ஒரு நல்ல கால்நடை மருத்துவரை நாம் அருகில் உள்ள ஒரு கால்நடை மருத்துவர் அருகே அதுக்கு முறையான நம்ம சிகிச்சை அனுப்பி செய்யலை அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம வந்து பொருளாதார இழப்பு, இந்த ஒரு காம்பு போயிடுறது செய்யறது அதனால ஒரு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். சாகிவால், தார்பாக்கர், நீர், பூங்கொல் அதிகபட்ச குறைபாடு மாட்டோட சொந்தக்காரர்கள் தான் இருக்கும். ஒரு சில மாடுகள் வந்து சினை நிக்கவே மாட்டேங்குது, நிறைய டைம் 2-3 தடவை கூட நிக்க மாட்டேங்குது அப்படின்ற அதோட காரணங்கள் என்ன இருக்கும்? நம்ம பேனா இருக்கு அதை விட சின்னதாக இருக்கும், அதோட சைஸ் அதை விட சின்னதா இருக்கும். இங்க வந்து நம்ம பகுதியில வந்து அது ஒரு ஃபேன்சி பர்பஸாவும் ஆயிடுச்சு. ஓகே சார், இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் ஆக்சுவலா கொம்பு எடுக்கிறது வந்து மாட்டுக்கு வந்து அது எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தும். 2வது இல்ல 3வது கண்ணுக்கு அது வாங்குறது நல்லது. தலசன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் காவிங் இல்லாத 2வது காவிங் இல்ல 3வது காவிங்ல வாங்குறது.